இமேஜ்ல குண்டு வச்சுட்டு இஷ்டத்துக்கு டேமேஜ் பண்ற வழக்கம் இப்பதான் வந்துச்சா இல்ல பாவனா பலாத்காரம் காலத்திற்கு முன்பிருந்தே அப்படி நடக்குதா என்ற ஆராய்ச்சிக்கு எல்லாம் போனா அது அரசியலாகிவிடும். அதனால ஸ்ட்ரைட்டா மேட்டருக்கு வந்துடலாம். பாவனா சம்பவம் வெளியில் தெரிந்த பின்பு சுமார் ஒரு டஜன் நடிகைகள் என்னை அவன் கையை பிடிச்சி இழுத்தான் என்று பேச ஆரம்பித்ததை பெரும் அதிர்ச்சியோடு கவனித்தது உலகம். என்னை கார்ல கடத்திட்டு போக ட்ரை பண்ணுனா நான் கத்திய காட்டி தப்பிச்சேன் என்றெல்லாம் ஒரு பெண் கவிஞர் ஒரு இயக்குனர் மீது பழி போட்ட கதையெல்லாம் சர்வசாதாரணமாக நடந்தது. இன்னொரு நடிகை இறந்து போன ஒரு ஒளிப்பதிவாளர் தன்னை தப்பான எண்ணத்தோடு கூப்பிட்டார் என்று சொன்னதை அடா பாவிகளா என்ற அதிர்ச்சியோடு உள்வாக்கி கொண்டது ஊர். இந்த நேரத்துல தான் நானும் உன்னை கொளுத்தி போடுறேன் என்று கொளுத்தி போட்டார் வரலட்சுமி. இவர் பாவனா மாதிரி பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு ஆதரவாக சேவ் சக்தி என்ற ஒரு அமைப்பை சமீபத்தில் தொடங்கி இருக்கிறார். தமிழில் வந்து பெரும் வெற்றி பெற்ற அப்பா திரைப்படம் மலையாளத்தில் ரீமேக் ஆகிறது அல்லவா, அதில் சமுத்திரகனிக்கு மனைவியாக நடிக்க முதலில் ஒப்பந்தம் செய்யப்பட்டவர் நம்ம வரலட்சுமி தான். ஷூட்டிங்குக்காக கேரளா போன வரு போன விதத்துல திரும்பிட்டாரு. அப்படத்தில் இருந்து தான் விலகிவிட்டதாக அறிவித்தார். காரணம் கேட்ட பிரசிடம் ஆணாதிக்கம் ஓவரா இருக்கு என்று பூடகமாக ஒரு பதிலை சொல்லிவிட்டு அதோடு முடித்துக் கொண்டார். ஐயோ வேற எதுவும் தப்பா இருக்குமோ என்ற கோணத்தில் மீடியாக்கள் அதிர்ச்சியானது தனிக்கதை. இந்த நிலையில தான் சமுத்திரகனிடம் இது குறித்து கேட்டோம். கேரளாவில மோகன்லாலுக்கு சொந்தமா பெரிய ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு, அங்குதான் வரலட்சுமி தங்குவதற்கு ரூம் கொடுத்தோம். ஒரு நாள் வாடகையே 7000 மேல், அவ்வளவு சிறப்பான இடம் அது. நாங்க எல்லாருமே அங்குதான் தங்கணும், ஆனா வரலட்சுமி மட்டும் 5-star ஹோட்டல் வேணும் அப்படின்னு கேட்டாங்க. கேரளாவில சினிமாவுக்கு ஒதுக்குற பட்ஜெட் எப்படின்னு நான் தனியா சொல்ல தேவையில்லை, தயாரிப்பாளர் அவ்வளவு செலவு பண்ண முடியாதுன்னு சொன்னாரு, அவங்க படத்திலிருந்து விலகுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க என்றார். கேட்ட ஹோட்டல்ல ரூம் போட்டு தராததெல்லாம் ஆணாதிக்க லிஸ்ட்ல வருமா? ஒரு டவுட் தான்.